சன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. எஸ் அண்ட் ஆசார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரெண்டு ஃபேண்டாஸ்டிக்கான கெஸ்ட் வந்திருக்காங்க. எஸ், அதாவது ஸ்வேதா, வாழ்க்கையில மட்டும் இல்ல சினிமாலையும் சரி, கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வெளுத்து வாங்குவாங்கம்மா. அதுலயும் குறிப்பா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை, ஆனா எல்லா விளம்பரத்துக்கும் அவங்க தேவை. நிறைய விளம்பரத்துல நீ பாத்துருக்கலாம், சண்டேல நீ கலாட்டா பண்ணிருப்ப, ஆனா சண்டேவே கலாட்டா ஆனது இவங்களாலதான். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை பத்தி சொல்லணும்னா, பேய் மாதிரி நடிக்கிறாங்கயா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இவங்க பேய் கூட நடிப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் நம்ம தேவதர்ஷினி மேம். வணக்கம். அண்ட் கூடவே இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது மதுரை நாட்டுக்கு பாண்டியன் ஃபேமஸ், ஆனா தமிழ்நாட்டுக்கே இந்த மங்குடி பாண்டியன் ஃபேமஸ். இவர் நடிக்க மாட்டாரு தப்பா, இப்ப இவர் தான் ஹீரோ, எங்களுடைய அப்பா. ஆக மொத்தம் இவர் நம்மளுக்கு கிடைச்ச பரிசு, இவர் பேரு இளவரசு. லெட்ஸ் வெல்கம் இளவரசு சார். வணக்கம். வணக்கம். ஓகே, உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வெற்றி படத்துல எத்தனையோ மிகப்பெரிய கதாபாத்திரம்லாம் இருந்தா கூட நீங்க பண்ற கேரக்டர்ஸ் தனியா நிற்கும், தனியா தெரியும். ஸோ அது வந்து உங்க ரெண்டு பேர்ட்டையுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த வகையில எதற்கும் துணிந்தவன் இதுல உங்க கேரக்டர்ஸ் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இளவரசு சார். இல்ல, அவங்க சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பேசிக்கிறேன். பெண்களுக்கு முதல் உரிமை. ஏன்னா இதுல கேரக்டர் பத்தி எவ்வளவு சொல்ல முடியும்னு தெரியல, சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். என் கேரக்டர் பேரு அஞ்சு மணி. ஆமா, அஞ்சு மணியா? அஞ்சு மணி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இன்டர்வியூக்கு வந்திருக்கோம்னா நீங்களே புரிஞ்சுங்க. நீங்கள் தான் வந்து அருமையான அற்புதமான ஜோடி இந்த திரைப்படத்தில் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் இந்த ஜோடி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு புரியல தெரியற மாதிரி. சூப்பர். பொதுவாக வந்து எல்லா குடும்பங்களையும் கணவன் வந்து கொஞ்சம் காமெடியன் ஆயிட்டான்னா ஃபேமிலி ஸ்மூத்தாக போயிடும். கண்டிப்பாக அவர் ரொம்ப ஹீரோவாக ட்ரை பண்ணி கடைசியில் கொண்டாடிட்டு உள்ள நேரக்கூடாது. ஸோ இந்த கதாபாத்திரத்தில் நான் நினச்சிக்கிட்டது என்னென்னா, கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டோம்னாக்க மனைவிமார் வந்து, சரி இந்த படத்துல மனைவி வந்து மனைவி கையில வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டா, நம்ம ஓரமான வேடிக்கை பார்த்தா பிரச்சனை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க, பழியை நம்ம மேல போட்டுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் ஒப்பாரி வச்சுட்டு அவங்கள உற்சாகப்படுத்திட்டோம்னா வாழ்க்கை ஸ்மூத்தா ஓடுங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடி எல்லாம் கலந்து அப்படி போன ஒரு கதாபாத்திரம் அது. ஆமா, தர்ஷினி மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது என்னன்னா, ரிஹர்சல் பார்க்க வேண்டியதில்லை. நான் இது பண்ணுறேன், நீ இது பண்ணுறேன்னு சொல்லி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நடிக்கிறது இல்லை. என் டயலாக நான் தனியாக பார்த்து அவங்க டயலாக பார்த்துட்டா கூட ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கிவன் டேக் பாலிசி இருக்க முடியாது. ஆனால் சண்டை தான் படத்தில் வந்து, இப்போ ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் சினிமாவில். பட் ஆப்போசிட்டாக இருக்கும், அதை வெறுக்க முடியாது. நீங்கள் ரெண்டு பேருமே கடைசி அடிச்சுக்கிறாங்க, சண்டை கொடுக்குறாங்க, ஆனால் அந்த தாம்பத்தியத்தை வந்து வெறுக்க முடியாது, அதை ரசிக்கிறது மாதிரி இருக்கும். அதை மாதிரியான ஒரு விஷயம் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சொல்லாமலே புரிந்து கொள்ளுன்ற ஒரு ஒரு ஐக்கியூ உள்ள ஒரு நடிகை திருமதி தேவதர்ஷினி அவர்கள் அவங்களோட நடிக்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். பொதுவாக அதுதான் இதில் வந்து அஞ்சு மணிக்கும் எனது காணாம போனான்னு ரெண்டு, அந்த மதுரை அந்த சிவகங்கை நம்ம இந்த காரைக்குடி வட்டாரங்களில் இப்போ உங்கள் பேரை முழுசாக சொல்கிறது இல்லை, உங்கள் இனிஷியலும் உங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுத்துட்டு அது ஒரு அடையாளப்படுத்துவாங்க, முழு பேரை சொல்கிறது இல்லை. ஓகே, இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் அது வந்து அந்த ஒரு வட்டார வழக்கு. அது அந்த மானாமூனா இருக்காரா, ஏனாமூனா இருக்காரா, ஆனா பானா இருக்காரா அப்படின்னா இன்னாரு அப்படின்றது. இவர் அதுல காணாமூனா, அதுல காணாமூனாங்க, காணாமூனா. ஆமா, அஞ்சு மணி. அது அஞ்சு மணி. கிட்டத்தட்ட எங்க கேரக்டர்ஸ் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரின்னு வச்சீங்களேன் இதுல. ஆனா அவர் தான் டாம்னு அவருக்கு தெரியாம அவர் டாமா இருக்காரு, அதுதான் இதுல காமெடி. சுனா பானா மாதிரி காணா போனா. சுனா பானாவோட மீட்டர் வேற, இது இது அதுக்கு அந்த பக்கம் போகாது இந்த பக்கம் போகாது ஒரு மாதிரி ஒரு கைண்டா இருக்கும். அதை இப்போ நம்ம வயல சொல்லக்கூடாது, அதை கன்வெர்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்க்ரீன். எப்படி சொல்லவே மாட்டேன்னு ஒரு மணி நேரம் பேசுறாங்க பாரு, அதுதான் இந்த ஜோடியோட ஸ்பெஷல். ஓகே, அண்ட் நீங்க வந்து ஒரு அருமையான ஜோடின்னு தெரிஞ்சிருச்சு. சமீப காலத்துல ஹீரோயின்களோட அப்பாவா நான் உங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். கவனிச்சிருக்கேன் ஹீரோயின் சீன்ஸ் தான் நீ கவனிச்சு பாத்துருக்கேன்னு தெரியுது. எஸ்,
ஏன்னா இன்னொன்று இருக்குது, ஹீரோயின் அப்பா வந்து முட்டாளாகவே இருக்கணும், அதுதான் ஹீரோக்களை பிடிக்கும். அவன் எழுத்துக்கிற கேள்வி கேட்டக்கூடாது, அவன் செவரேறி குதிச்சு அந்த பக்கம் திரும்பி பாட்டு பாடணும், அப்புறம் இங்கே குனிஞ்சிக்கிட்டு இருக்கணும், அந்த பக்கம் நடந்து பொண்ணை கூட்டிகிட்டு போவார், பேசாமல் இருக்கணும், இதெல்லாம் தானே உங்களுக்கு பிடிச்ச அப்பா. இல்லை ஹீரோயின் அப்பாலாம் அப்படிலாம் இருக்கணும், கரெக்ட் அப்பா, இல்லைன்னா துப்பாக்கி தூக்கி சுட வரணும். இது எதுவுமே இல்லை இந்த படத்தில். சூப்பரு. இல்லை உங்களை வந்து ஒரு அக்கா ரோல்லாம் ஓகே, நம்ம தர்ஷினிக்கா கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஃபீல், ஆனால் ஹீரோயினோட அம்மா வந்து அப்படியா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா ஜென்ரலாக பின்னாடி நின்று பூ போடுற அம்மா அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாண்டியராஜ் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட், தட் இஸ் ஒரு லீட் பண்ணாமல் கேரக்டர்ஸில் நடிக்கிற ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இவங்க எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ பாண்டியராஜ் சார் படத்தில் தைரியமாக எந்த கேரக்டராக இருந்தாலும் நம்ம ஏற்று நடிக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நரேஷன் சொல்லும் போது ரொம்ப திருப்தியாக இருந்தது, அப்பா நிறைய இருக்குது இந்த அம்மாவுக்கு செய்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய ஷேட்ஸ் இருக்குது அதில், எல்லா விதமான விதவிதமான எமோஷன்ஸ் இருக்குது. எந்த கூட இளவரசர் இருக்காங்க, ஸோ இட் இஸ் அ வெரி கம்ப்ளீட் பாண்டியராஜ் சார் அவரு கூட ஒர்க் பண்ணது, அவர் உங்களை வச்சு ஒர்க் பண்ணது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இதுதான் முதல் திரைப்படம் சாரோட நான் ஒர்க் பண்ணது, நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனால் அவர் நிறைய கதை சொல்லுவார். எனக்கு வந்து பசங்க திரைப்படம் பார்த்ததுலேருந்தே ச்சே கேரக்டர்ஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டையும் சும்மா கூப்பிட்டு சீனில் நிற்க வைக்க மாட்டார். ஸோ அது வந்து அவருடைய திரைப்படங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சது, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ், எல்லாருக்குமே ஒரு 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 கேரக்டரைசேஷன் இருக்கும், ஒரு இன்டெப்த் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும் அவருடைய திரைப்படங்களில். அண்ட் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வந்து ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க, அந்த அஞ்சு அக்காவில் ஒரு அக்காவாக கேட்டிருந்தாங்க, ஆனால் சில டேட்ஸ் விஷயமால என்னால் அது மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன் சார் படம் மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த திரைப்படம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இதை பண்ணுறீங்களா ஹீரோயினோடைய அம்மா, அதுக்கப்புறமா தான் சார் தான் நரேஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ கேட்கும் போதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன், இத்தனை நாள் தேவைப்படுது அப்படின்னும் போது சரி ஓகே, எப்படியும் அவருடைய திரைப்படத்தில் கேரக்டர்னால் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சீன்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு ரொம்ப முழுமையாக இருந்தது அது. சூப்பர், நைஸ் சார். நீங்கள்? எனக்கு வந்து பாண்டியராஜனுடைய இது வந்துன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வேன் போட்டு பின்னாடிலாம் போய் ரவுண்டு போட்டு வந்த தங்கர்பச்சன் சேரன் அவங்களோட அசன்டேட்டாக இருக்கும்போது பாண்டியை தெரியும் எனக்கு. ஓகே. ஸோ அப்போ நான் கேமராமேன், அப்போ வந்து ஒரு 23 புள்ளி வயசில் நான் மங்குனி பாண்டியா மாறும்போது ஒரு அசோசியேட் டைரக்டர். அதனால் பாண்டி வந்து எப்போ பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சீனு, ஏதாவது ஒரு 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 கேரக்டர் பற்றி ஒரு டயலாக் சொல்கிறதுன்றது ஷூட்டிங்கில் என்ன பேசிக்கிற போகிறோம் அப்படி தான் பேசுவோம். வந்து பெரிய நிறைய கேரக்டர் சொல்லுவாப்பில் ஒரு பசங்க படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாண்டியராஜனை பற்றி என்னென்னா அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியனாக அந்த மாதிரி கதை கேட்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் பிரிக்கணும், ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு 10 பேர்த்த ஸ்டேஜிங் பண்ணும்போது ஒரு பெரிய வேலை. ஒரு கேமராமேன் டைரக்டராக அதை பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஆக்டராக நம்ம எமோஷனோட ட்ராவல் பண்ணிடுவோம். ஒரு டெக்னீஷியனாக ஒரு சீனை கேட்கும்போது இதில் எந்த எத்தனை ஷாட் கட் ஆகும், எந்த ஷாட்டை எப்படி எடுக்க போகிறோங்க, ஆர்டிஸ்ட் பிளேஸ்மெண்ட் என்ன இதுக்குள்ளர. இது வந்து பெரிய படங்கள், பெரிய நடிகர், பெரிய நடிகர்னா நான் மார்க்கெட்டபிள் இல்லை, ஒரு பெரிய க்ரௌடை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே ஸ்டேஜிங் பண்ணுறது ஒரு பெரிய 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 வேலை. ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் விட்டாச்சுன்னா அது வந்து ஒரு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஸ்டேஜ் லெவலுக்கு வந்துடும். நிஜ நிஜ நாடகங்களில் வந்து உங்களுக்கு அப்ளேஸ்மெண்ட் வந்து எல்லாரும் ஒரு ஆங்கிள் இருப்பாங்க, ஒரே விஷயம்தான் அது. சினிமாங்கிறது அப்படி இல்லை, எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாதாரணமாக தெரியும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வந்து அதுதான். அதை வந்து இவர் படம் பண்ணும்போது எனக்கு அது கதை கேட்கும்போது எப்படி இதை பண்ண போகிறாப்புல, ஏன்னா ஒரு சினிமாவோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஜ கஜன்னு வந்துச்சுன்னா இது ஒரு சீனே ஒரு நாளுக்கு எடுக்கிற மாதிரி வரும், அவ்வளோ ஆளுங்க உள்ளே இருப்பாங்க. ஓகே, இது ஒரு பேட்டர்ன். இன்னொன்று நல்ல ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்து நிறைய கதைகள் நம்ம ட்ராவல் ஆகி ஒரு டெக்னீஷியனாக வரும்போது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரே கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அது எம்ஜிஆராக இருந்தாலும் விஜயா இருந்தாலும் சூர்யா சார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு மேலே 2 ஹவர் 2 ஹவர் 15 மினிட்ஸ் வந்து ஒரு ஆளை வச்சு என்டர்டெயின் பண்ண முடியாது. ஒரு ஹீரோவை வச்சு அல்லது ஒரு ஹீரோயின் வச்சோ ஒரு காமெடியின் வச்சு ஒரு இல்லை 4 கேரக்டர் மொத்தமே இல்லை இல்லை சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ரிலே ரேஸ் மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த குச்சி அவங்க கையில் இருக்கும் அவங்க கையில் இருக்கும் இது வந்து ஒரு திரைக்கதையினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஏரியா. அது பாண்டியராஜனுடைய எல்லா படங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஆதாரமாக வச்சுருப்பாரு. எல்லா படங்களையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ப்ளே ஆகும்.
மையப்புள்ளியாக ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்ட சுற்றி குழம்புட்டுனே அவர் வர்றாரு. அது வரும்போது இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கேருந்து வரும்போது போர் அடிக்காமல் கொண்டு போகும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கடைசியாக கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்கும்போது அது எல்லாத்துக்குமான ஒரு இதாக வரும்போது பரவலான ஒரு ட்ராவல் படத்தில் வந்து லேக் ஆகுது ஸ்லோவாகுதுங்கிற கேள்விக்கு இடமில்லை. ஆனால் அது வந்து கேட்குறதுக்கு எல்லாம் பாராட்டம். ஆனால் வேலை செய்கிற ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல டெக்னிக்கல் டீமுக்கு, டைரக்டராக, கேமராமேனாக, அசோசியேட் டைரக்டராக, எடிட்டராக, ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு. அது ஒவ்வொரு படத்துலையும் அந்த சேலஞ்சஸை வந்து மீட் அவுட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு பாண்டியராஜன். அதனால் இவர் பண்ணும்போது நான் சும்மா சொல்லுப்பான்ட்டு போயிடும். ஏன்னா எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் எனக்கு புரியும். ஓகே, என்ன என்னைக்கு வரணும், எப்போ வரணும், மனாமுனான்னு கேரக்டர், நீங்கள் கனாமுனான்னு ஒரு கேரக்டர் வந்துரு, ஓகே அவ்வளோதான், இப்போ கடை குடிச்சிங்களா நீங்கள் மாமா வந்துருன்னா போயிட வேண்டியது. ஏன்னா ஓரளவுக்கு அந்த மண் சார்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஊரில், ஊர் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் இந்த மாதிரியான ஹீரோயின் அப்பா கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ண காமெடியாக இருப்பான், அவனுக்குள்ளே சீரியஸ்னஸ் இருக்காது. அவன் முட்டாளும் இல்லை, அறிவாளியும் இல்லை, நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, இப்படி ஒரு கலர் நினச்சிட்டு இருக்கிற ஒரு இல்லை, அது முட்டாள் ஆக்கப்படுற, அது கட்டிய மனைவியாலே, அதையும் ஏற்றுக்கிட்டு மனைவியோட குடும்பம் நடத்துகிற ஒரு மாமனிதன் அவன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. சார் சொல்ல விளக்கம் வேற. அதானே வந்து யதார்த்தம். கண்டிப்பா இல்லையா, 100% எதிர்காலத்தில் நீங்கள் அதை உணர்வீங்க. எனிவே இந்த நேரத்தில் பாண்டியராஜ் சாருக்கு ஒரு பாராட்டுகள். அதனால அது வந்து எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கும் எல்லா ஹீரோ ஹீரோயினுக்கும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட வேலை செய்யும்போது நம்ம வந்து இப்போ வருஷத்துக்கு நம்மளுடைய நம்ம வருமானத்தை தேடியோ அல்லது கிடைக்கிற வாய்ப்புகளோ பயன்படுத்துறதுக்கான நடிப்புன்றது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்குது. சில டைரக்டர்கிட்ட போகும்போது ஒரு உற்சாகத்தோடு கிளம்புவோம், ஏன்னா நிச்சயமாக அந்த படத்தில் அந்த கேரக்டர் ப்ளே ஆகும். அது அவ்வளோதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஹாப்பினஸ்ங்கிறது. அது சன் பிக்சர்ஸ் மாதிரி இந்த படத்தில் ஊதியமும் ஒழுங்காக கிடைக்கும், கேரக்டர் ஒழுங்காக கிடைக்கும், ரெட்டிப்பு மழிச்சு. ஓகே, நீங்கள் அந்த ரிவைண்ட் போனீங்களே ட்ரிங்க் ட்ரிங்க் ட்ரிங்க்டு அப்படின்ட்டு, நானும் அந்த ரிவைண்டுக்கே போகலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு சின்ன ஒரு ரிவைண்ட் செக்மெண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃபோட்டோகிராஃபராக ஆரம்பித்ததாக சொன்னீங்க, எப்படி இந்த நடிப்பு இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? இல்லையா, அது வந்து கேமராமேனாக முதல்ல சினிமாட்டோகிராஃபர் வந்தோடனே சினிமாட்டோகிராஃபர் மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. அதில் முதல் அந்த டெக்னாலஜி இப்போ சுத்தமாகவே இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் எடுத்து போய் டெவலப் பண்ணி, நெகட்டிவை டெவலப் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு அதை டெவலப் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி, இது ஒரு பெரிய ஒரு ஒன் டே ப்ராசஸ். அது எடுத்தோடனே படம் பார்க்குறோம். ஸோ அங்கேருந்து வந்து கொஞ்ச நாள் டார்க் ரூம் அசிஸ்டண்ட்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் மூவி கேமராமேன் அவன் ஆசை வந்துச்சு. ஸோ கண்ணன் சார்கிட்ட போய் பாரதிராஜ் யூனிட்டில் ஜாயின் பண்ணேன். இப்போ அங்கே போகும்போது நடிப்பு அப்படின்னா ஒவ்வொரு சீனும் எல்லோரும் நடிக்க வைப்பாங்க அந்த யூனிட்டில் வேலை செய்கிற எல்லாத்தையும் கூட, நீ வா அப்படி தான் அந்த நடிப்பு ப்ராக்டிஸ் வந்துச்சு. இப்போ கேமராமேனாக ஜாயின் பண்ணும்போது என்னோடய டைரக்டர்ஸ் நான் வேலை செஞ்சு யாருமே கமர்ஷியல் அஃபர்ஸாக ஜெயிக்கலை. இங்கே வந்து டைரக்டர்ஸ் ஜெயிக்கலைன்னா அவங்கள பேஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே ஒரு பின்னாடி சந்திப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நான் சினிமாவில் சஸ்டெயின் பண்ணிக்கிறேன்னா என்னை ஃப்ரான்சியலாவோ அல்லது ஒரு தகப்பனா கணவனா அல்லது ஒரு நடிகனா என்னை ஒரு சினிமாக்காரனா என்னை சஸ்டெயின் பண்ணி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது. அப்படி வந்து தான் நடிப்பு சிறப்பு. உங்களுக்கு நிறைய சீரியல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன், எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல அங்கே உட்காந்துருந்தேன். உங்கள் இடத்துல தான் இல்லை, இப்போ கூட வந்து உட்காரலாம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஓகே, ஆங்கரிங். ஆமாம், சன் டிவி நிறையவே வந்து சன் டிவியில் ஆங்கர் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் சீரீஸும் ஆரம்பிச்சிது, மர்மதேசம் ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் என்னுடைய கோட்டை. கோட்டை. ஸோ விருப்பப்பட்டு வந்த ஒரு துறை தான் இந்த துறை. இது ஏற்பட்டுச்சு, ஒரு ஒரு பேஷன். இதுதான் பண்ணணும்னு நான் நினைக்கல. படிச்சுட்டு இருந்த டைமில் நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும்னு நான் யோசித்தது கிடையாது, அது தானாக ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா திரைப்படங்கள், திரைப்படத்தில் பிரேக்ஸ் கிடச்சிது. ஸோ அப்படியே நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாகணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நடித்த நிறைய சீனில் வந்து அந்த தூண்மெல்லாம் ஏறுவீங்க காஞ்சனா படத்தில். இல்லை அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நடித்த நிறைய சீன்லையும் இல்லை, அது வந்து ரொம்ப கஷ்டமான சீனுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது என்னது? யா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சீங்கள். அதாவது ஃபிசிக்கலாக. ஆமாம், ஏன்னா சீன் கன்சீவ் பண்ணிடுவாங்க, இந்த தூண் மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, உள்ள அள்ளு இருக்கிறது நமக்கு தான் தெரியும். பட் அது வந்து ஃபுல்லாக என்னென்னா, நம்ம அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணி மைண்டில் பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல காமிக்கலாக வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கையில் ஏற வேண்டியதுதான். ஓகே, பட் ரோப்லாம் கொடுப்பாங்க தம்பி. எத்தனை டேக்கு எடுத்தீங்க அதுக்கு? இல்லை அது பெருசாக இல்லை, ஏன்னா ரிஹர்சல்ஸ் பார்ப்போம், ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாங்க. நம்ம அதை பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபனியாக இருக்குமே தவிர ரொம்ப ப்ரொடெக்டடாக, ரொம்ப நமக்கு எந்த ஒரு அடியும் படாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் எடுப்பாங்க. ஸோ
ஒரு சில புகைப்படங்கள் இருக்குது ஓகேவா, அந்த புகைப்படங்கள்ல இருக்கிறவங்க கூட நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் ரெண்டு பேர்ல ஒருத்தராச்சும் ஒர்க் பண்ணிருப்பீங்க. சோ அதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் அந்த மெமரிஸ் எங்க கூட ஷேர் பண்றீங்க ஓகேவா. சோ உங்களுக்கான புகைப்படங்கள்லாம் கொண்டு வந்துட்டா பாய்ஸ் ஃபோட்டோஸ் ப்ளீஸ். ஸோ ஃபோட்டோஸ் வந்தாச்சு, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, பார்த்தோன்னே என்ன மெமரிஸ் வருதோ அதை எங்க கூட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ முதல் புகைப்படத்தை எடுக்கும் உரிமை கமான். ஆ யார் அது? அடடா சூர்யா சார். ஆமாம், ஒர்க்கிங் வித் சூர்யா சார் எப்படி இருந்தது இந்த படத்தில்? நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு திரைப்படம் சூர்யாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடி, லைக் 2002-2007 அந்த மாதிரி. ஸோ இந்த திரைப்படம் அண்ட் அவங்க ப்ரொடக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அறிமுகம் அப்படின்றது ஏற்கனவே நல்ல அறிமுகம் இருந்துச்சு. அப்போ இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யாவுடைய மாமியாராக நடிச்சிருக்கேன். ஸோ அண்ட் நிறைய சீன்ஸ் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப அண்ட் இப்போது ஆக்சுவலாக முன்னாடி கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் முன்னாடி, பட் இப்போ வந்து ரொம்பவே நல்லா கலகலன்னு பேசுகிறாரு. ஸோ ஆமாம், ஆஃப் ஷாட்ஸ் எல்லாம் நல்ல அரட்டை கச்சேரி நிறையவே நடந்துச்சு. சிரிக்கிறாரு, ஹாப்பியாக இருக்காரு. ஓ ஃபைன், இப்போ பேச வருவாரு எங்கள் தலைவன். கமான், இவர் வந்து டீனரில் பாரதி ராஜா சார் வந்து 85-86 நினைக்கிறேன். அங்கே நான் பாரதி ராஜா சார் யூனிட்டில் வேலை செய்யும்போது அங்கேருந்து ஒரு 5 வீடு தள்ளி சிவகுமார் சார் வீடு. ஸோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டராக அவரை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு எலிகன் ஃபியட், சிவகுமார் சாரோட பழைய ஃபியட்டில் ஸ்கூல் பை அந்த மாதிரி நான் பார்த்து வருவார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவானப்போ வந்து வசந்த் சார் படத்தில் வந்து நான் கேமராமேனாக ஒரு படம் ஊட்டியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், இனிய விலேன். பக்கத்தில் வசந்த் சார் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ யார் ஹீரோ அப்படின்னா அந்த மாதிரி சிவகுமார் சார் பையன். சிவகுமார் சார் பையனா நம்ம ரொம்ப நாம் பார்த்ததுலாம் விசுக்கு, ஒரு 5-6 வருஷம் கேப்பில் ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டார். இந்த பூவை பூவை பூவைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டோட இன்டர்கட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அங்கே நாங்கள் அந்த லொக்கேஷன் ஷூட் பண்ணோம். ஸோ இவங்க முடிச்சுட்டு ஷூட் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் போகணும். அப்போ தான் வந்து நான் நடிகர் சூர்யாவை பார்த்துட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க, ஆனால் என்ன எப்படி இருக்கீங்க, அவ்வளோ தான் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் நடிகனாகி ஸ்ரீன்னு ஒரு படம் வந்து நான் வில்லன் நேரடியாக. அப்போது வந்து அது வந்து அலைமான் 2005 நினைக்கிறேன். சூர்யா வந்து 2வது படமும் 3வது படமும் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து 7வது அறிவு ஏதோ ஒரு படம், ஒரே ஒரு சீன் தான், அதுக்கப்புறம் பெருசாக மாட்டலை. அப்புறம் எனக்கு என்ஜிகேயில் வந்து சூர்யா கூட ஒரு நல்ல ஒரு சரியான ஜேர்னி அது. இப்போ இந்த படத்தில் இதை மாதிரி நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அது ஜெய் பீமில் சின்ன சின்னதாக இருக்குது. சூர்யா பொறுத்த மட்டும் என்னென்னா, எனக்கு வந்து அவர் ஒரு 4-5 படத்திலே வந்து கஜினி மாதிரி ட்ரை பண்ணதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம பார்த்து ஸ்ட்ரீட்டில் பாயா கிரிக்கெட் பாயா பார்த்தவர் வந்து திடீர்னு ஒரு பேர் ஒரு இமேஜுக்கு போய் அதில் அடாப்ட் ஆகி அது அந்த கட்டு கிட்டலாம் கொடுத்து அந்த அந்த கட் அந்த படத்துக்கு வந்து அந்த கட்டு வரணுன்றக்காக ஒரு நாளைக்கு 5 ml குடித்தா தான், தண்ணி குடித்தா தான் அந்த கட்டு வருமா. அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஜிம் ஃப்ரீக்ஸ் தானே, எங்கள் ஃப்ரீக்ஸ்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப அந்த அந்த ஒரு மாதிரி தன்னை வந்து வருத்திக்கிட்டு உள்ளர போகிறதெல்லாம் வந்து அந்த ஏஜில் வந்து பாட்டு பாடினி ஃபைட் பண்ணால் போதுமானன்றதான் ஒரு சினிமாவில் ஒரு நார்மலான ஒரு ஒரு ஜேர்னி. பட் அதையெல்லாம் தாண்டி உள்ளே போகும்போது ஒரு பெரிய மனுஷத்தனம் வந்துருச்சு அவரை பார்க்கும்போது, அந்த நம்ம சின்ன பையன் அப்படின்னு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பிஹேவியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வந்து இப்போ வந்து எதை எது இப்போ இப்போ சோசியல் கான்ட்ரிபியூஷன் நிறைய கான்ட்ரவர்சி வந்தால் கூட அதுலெல்லாம் மனச்சோர்வு அடையாமல் திருப்பி எகைன் அவருக்கு என்ன வேணுமோ அவர் என்ன ஃபோக்கஸ் இருந்தாரோ அதுக்காக அவர் ஜேர்னி பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ ரொம்ப பெரிய மனுஷனாகி அவரை மதிக்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் மாறிட்டார். சின்ன பையன் நம்ம பார்த்து வளர்ந்த பையன்னு சொல்ல முடியல. நிஜமாகவே அவரை பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன், இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடாது, இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பல பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆளாக மாறி இருக்கார். சூப்பர். அடுத்து புகைப்படம் நிறைய விதங்கள் இருக்கு இல்லையா. நம் வடிவேலு சாரோட காமெடி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மத்தவங்களை மட்டும் தட்டுறதை விட தன்னைத்தானே வந்து அவருடைய ஜோக்ஸ் எல்லாம் அவர் மேல இருக்கும். சோ அது வந்து ஒரு ஒரு செல்ஃப் டிப்ரிஷியேட்டிங் அந்த மாதிரியான ஒரு காமெடி, புண்படுத்தாத ஒரு காமெடியன். எனக்கு அவருடைய ஸ்டைல் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து இவர் வந்து அரசர்,
23 புலிகேசி வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இவர் வந்து ஒரு சினிமாக்காரனா ஒரு ரசிகனானு எனக்கு 23 புலிகேசி போனதுக்கு முன்னாடி வந்து டயலாக் கொடுத்தா எனக்கு அந்த நடுவில் பாஸ் எடுக்க தெரியாது. ஒரு நீங்கள் ஒரு கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வியை கேட்டு ஒரு சின்ன அந்த செகண்ட் விட்டு தான் டயலாக் எடுக்கும்போது அந்த பாஸ் வந்து தேவைப்படும். எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸ் இருக்காது. ஸ்டார்ட் எண்டு ஷார்ட்டு தனி கேமராமேன் இருந்தால் கூட இந்த ஷார்ட்டுக்கு இந்த டயலாக் தேவையில்லைன்னு தெரிஞ்சால் கூட எனக்கு மீலேருந்து ஃபுல் சீனியும் பேசினேன். புலிகேசி போகும்போது தான் கூட இருக்கும்போதே வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த ராஜாதி ராஜா மார்த்தாண்ட ராஜா குலத்துங்க தான் எடுத்தாங்க. செட்டு வெடியில் வெளியில் நம்ம அந்த கம்பு கையில் வாடையில் உள்ளே ஆகி போந்துருச்சு அப்படின்னா என்ன கேரக்டர் உள் வாங்கிட்டாரான் வந்து பார்த்துக்க. சில வாடி போடின்னு தான் கூப்பிட்டுப்போம். வடிவேல் நாங்கள்லாம் செட்டில் பார்த்து நின்றுச்செல்லாம் நல்லா இருக்கியா, அவரும் வாடி போடின்னு வரு, நாங்களும் வாடி போடின்னு அது ஒரு மாதிரி போவோம். கொஞ்சம் பார்த்துக்க, என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு அது உள்ளர போகும்போது வடிவேல் டைமிங்க்கு நான் டியூன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, அவருடைய டைமிங்கு நான் எங்கேயாவது மிஸ் பண்ணணும், அவருடைய டைமிங் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் யானை என்னென்ன அப்படின்னா அந்த ஒரு பா உள்ளே போயிட்டு திருப்பி வரும்போது மண்ணா என்னன்ற போது சின்ன சின்ன இது வரும்போது அந்த வேல்யூ வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சைலன்ஸ் விட்டு நடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு லெசன். அப்புறம் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வடிவேல வந்து இப்போ வடிவேல்கிட்ட போய் நான் சான்ஸ் கேட்டோ இல்லை அவர்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஆனால் ஒரு கலைஞனாக வந்து ரெண்டு பேர்த்த சினிமாவில் வந்து ரொம்ப சுயம்பாக நான் பார்ப்பேன். ஒன்று இளையராஜா சார் மியூசிக்கில், அவருக்கு வந்து அவர் யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் அவருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு இல்லாமல் எப்படி நீங்கள் வரும்னு திரும்ப தேவதர்சன் சொல்லும்போது யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணுன்ற மாதிரி இளையராஜாவோட அவர் இன்ஸ்பிரேஷன் நான் போய் தண்டாஜி மாஸ்டர் கற்றுக்கிட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து இன்பான் குவாலிட்டி ஆர்கானிக். அதே மாதிரி வடிவேல் வந்து ஒரு பெரிய சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு ஆக்டர். எனக்கெல்லாம் வந்து இஸ் அ டியூட்டர், அவர் டீச்சர்னு கூட சொன்னால் கூட கம்மி. வடிவேலோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், வடிவேலோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அப்புறம் நீங்கன்னா மூணே ஒரே சீன் தான், அவர் அடி வாங்குவார் அவர் மாட்டி விட்டு போயிடுவாங்க, இதுதான் எல்லா படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஆனால் அது கிளாசிக்காக இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னென்னா, நீங்கள் எந்த விஷயம் உலகத்தில் நடந்தாலும் அதோட தூக்கி அதை அப்படி ஃபிட் பண்ண முடியும். எது நடந்தாலும் மீம்ஸில் கொண்டு போய் அதை உட்கார வச்சா அதை உட்காரு. ஸோ எந்த காலகட்டத்துக்கும் உனக்கு வர்றதுன்றது ஒரு காமெடியனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வேறு. ஆனால் ஒருத்தனோட உழைப்பு எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக இருந்தால் அதை அப்படி கொண்டாடப்படும். அப்போ அது வந்து ஒரு ரிசர்ச். நான் எனக்கு வந்து என்ன ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் சொன்னால் வடிவேல் பற்றி எழுதிடுவேன் நான். ஒவ்வொரு மாடுலேஷன் ஆகட்டும், அவந்து வந்து மதுரை வட்டார வழக்கு, நான் பேசுறது மதுரை வட்டார வழக்கு தான். ஓகே, எல்லா வட்டார வழக்குலையும் ஒரு இசை வடிவம் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் பேசுறாங்கன்னா கோயம்புத்தூர் அந்த மண்ணுக்கு அந்த கொங்கு மண்ணுக்குன்னு ஒரு இசை வடிவம் இருக்கு. சென்னைக்குன்னா சென்னைக்கு ஒரு இசை வடிவம் இருக்கு. வடிவேலு பேசுறது அதே மதுரக்காரன் தான் நானும் கேட்டு அதை சிரிப்பு நான் பழகின விஷயம் நமக்கு எனக்கு சிரிப்பு வரக்கூடாதுல்ல. புதுசாக ஒருத்தவங்க வந்து என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னடா எனக்கு புதுசாக தெரியலாம். அவங்கள அவங்களே பார்க்கும்போது அது சாதாரணமான லாங்குவேஜ் தானே இருக்கும். அதில் அவர் பேசுகிற பாடி லாங்குவேஜ் அவருடைய மாடுலேஷன் அதில் இருக்கிற இசை வடிவங்கிறது எப்போவுமே நீங்கள் கேட்கலாம். வெறும் சவுண்டை கேட்டால் கூட நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. பல கோடி பேரை வந்து இன்றைக்கி எந்த கொரோனாவில் வந்து கொரோனாவில் ஒவ்வொருத்தரும் வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஒவ்வொரு விதமான டிப்ரெஷன்ஸ் வந்துருக்கேன். எல்லாத்துக்கும் நிறையா இருக்குது. ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து தமிழ் மொழி பேசுகிறவர்களுக்கு வடிவேலு கண்டிப்பாக. அப்போ ஒரு நடிகன்றவன் எவ்வளவு தூரம் இருந்திருந்தா அது அவ்வளவு தூரம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதனால வடிவேலுங்கிறவர் வந்து எவர் கிரீன், ஆல்வேஸ் வந்து ஒரு ஆசிரியர் இல்லை, அவர் வந்து ஒரு குருமார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சுயமா தன்னை வடிவமைச்சுட்டு வரும். இளையராஜா சாரையும் வடிவேல் சார் நான் ஏன் சொல்றேன்னா, ரெண்டு பேத்துக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு இவங்களை பார்த்து பண்ணாங்க, இவங்க பார்த்து பண்ணாங்க. ரியல் ஆர்கானிக் அப்படியே தன்னைத்தானே வடிவமைச்சது, அது வந்து வடிவேலோட மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. அது வந்து எல்லாருக்கும் வேணும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்கும் இருக்கணும். சூப்பர். இது வந்து வடிவேல பத்தி என்னோட கருத்து. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் சார், தவசி திரைப்படம் குறிப்பா எனக்கு மறக்க முடியாத திரைப்படம். இல்ல இது கொஞ்சம் இவர் விஜயன் சார் பத்தி பேசணும்னா திரும்ப ஒரு ரவுண்ட போட்டுக்கங்க. போட்டீங்கன்னா மதுரை வடக்காவணி மூல வீதி, மேலாவணி மூல வீதி. மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஆவணி வீதி, மாசி வீதி அப்படின்னு சுற்றி சுற்றி இருக்கும். அதில் வடக்காவணி மூல வீதி, மேலாவணி மூல வீதி அதை ஜாயின் பண்ணுவோம் ரெண்டும். அங்கே பாப்பியம்மான ஒரு அம்மா வந்து வடை போடுவாங்க. நான் வந்து டுட்டோரியல் காலேஜ், டுட்டோரியல் காலேஜ் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போயிருக்கோம். அங்கே நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு 10:30 to 11 ஓவர் ஒரே பீரியட் முடிச்சுட்டா இங்கே தான் வந்து உட்காரணும், வேற போகிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு கருப்பாக ஒரு கேரக்டர் இப்படி வரும், நாங்கள் வாட்டில் சும்மா பேர் ஹே இந்த காலேஜரா, ஆளை பத்து ரொம்ப உயரமாக இருப்பாரா, அண்ணே நாங்கள் வாசனம் டுட்டோரியலா அப்படின்னு பேர். பக்கத்தில் சேகர்னு ஒருத்தர் இருப்பான், யாரா வந்தோன்னே சம்மந்தம் இல்லாமல் போட்டு மிரட்டிட்டு போகிறேன்,
அவங்க அவங்க அப்பா எம்சிடா, எம்சினா என்ன, மாநகராட்சி கவுன்சிலர், ரைஸ் மில்லா வச்சுருக்காங்கடி இங்கே ஏரியாவில், அவருதான் பெரியாரு. அப்புறம் வந்து போனோம்னா சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு சினிமா கம்பெனி, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ், ஓகே, அங்கே வந்து இந்த கதர் வச்சு கதர் செட்டில் அப்படி மேலே போட்டு அப்படி மேலே வந்து இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அந்த படிக்கட்டு வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தொடர்ந்து கீழே வந்துடுவீங்க, அவ்வளோ ஒரு கிட்டமான படிக்கட்டு. அப்போ போகும்போது இவர் அடிக்கடி எங்களை மிரட்டினாலும் ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோமே, நான் ஒரு இல்லை அரசுன்றாங்களே வணக்கம்னே, எப்போவோ பார்த்துருப்பாரு, ஞாபகம் வச்சுட்டு டுட்டோரியல் தானே அப்படின்னு, என்னங்கடாது இது ஓவர். திருப்பி ஒரு 3-4 வருஷம் கழிச்சுட்டு அழகு கோயில்னு மதுரையில் எங்கள் ஊர் பக்கத்தில், நான் அந்த ஊருக்கு அந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டேன், எங்கள் ஊர் போகிறதுக்கு ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடந்தால் அதான் முத முதல்ல வாழ்க்கையில் ஷூட்டிங் பார்க்குறேன், ஏன்னா யாரா அப்படின்னு பார்த்தா நான் வடக்காணி முறையில் என்னை மிரட்டின ஒருத்தர் வேட்டி அதே வேட்டியை கட்டிக்கிட்டு ரத்த காயம்லாம் போட்டு நிற்கிறாரு, பார்த்தா விஜயன் சார் நேராக போய், அண்ணே வணக்கம்ண்ணே நான் உங்களை வந்து பார்த்துருக்கேனே இங்கே பார்த்துருக்கேன், அப்படியா நீ பார்த்துருக்கியா நீ, அப்போ வந்து வேறையா பேசுகிறாரு, ஏய் மடம் ரிலீஸ் ஆகும்போது போய் தேட்டர்லாம் பாரியா என்னை அங்கேயே கேன்வாஸ் பண்ணுறாரு, என்ன பார்த்துறேன்னே ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி ஒரு சீன் எடுத்துகிட்டு கிளம்பி, என்ன படம் வந்து அகல் விளக்கு. சரி மதுரையில் அகல் விளக்கு ரிலீஸ் ஆகும்போது அண்ணன் சொல்லிட்டாரே நம்ம ஷூட்டிங் பார்த்த படம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போனால் தேட்டர் பெரிய கூட்டம் வருமா தான் ஒருத்தரிங்கண்ணா, நான் ஒரு 4 பேர் நிற்கிறேன் தேட்டரில், ஆனால் இத்தனைக்கும் சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டு, ஏதோ நினைவுகள் மனதிலே மலருது என்ற பாட்டு, ஆட்டை வெட்டு நம்பாட்டியா குளத்தை வெட்டு நம்பாட்டியான அரசியல் கட்சி பாட்டு, கிளாசிக் சாங்ஸ் யாரையும் காணா அந்த படம் பெருசாக ஓடலை. இப்போ 2-3 வருஷம் கழிச்சு நான் சென்னைக்கு வந்துட்டேன், நான் சினிமாக்காரனை வரும்போது அப்போ ஃபோட்டோகிராஃபரை ஒர்க் பண்ணும்போது இந்த காலண்டருக்கெலாம் வந்து நடிகர்கள் ஸ்டில் கொடுத்தா சிவகாசியிலேருந்து வந்து அப்பப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டுடியோவாக வந்து கேட்பாங்க, இந்த வருஷம் புதுசாக யாராவது நடிகர் ஸ்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த காலண்டரில் போடுறது, பாட்டு புஸ்தகத்தில் போடுறது அப்படியெல்லாம் அனுப்பாங்கல்ல, அந்த புக்குக்கு வந்து போட்டாங்கன்னா 5 ரூபா கொடுப்பாங்க, ஒரு ஃபோட்டோ கொடுத்தா 5 ரூபா கொடுப்பாங்க. பாட்டு புத்தகமே நாங்கள் 5 ரூபாய்க்கு அது வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் லித்தோவாக எடுத்து கொடுக்கணும், அப்போ அதுக்கு ஒரு லித்தோ பிரிண்ட்னு அது வேற ஒரு நார்மலாக கொடுக்கக்கூடாது. அப்போ எங்களுக்கு நானும் பாண்டியன் சொல்லி இப்போ ராஜாராணியன் அவர் நடிகராக இருக்கார், அவங்க ரெண்டு பேரும் யாராவது ராஜாராணி பாண்டியன் ரெண்டு பேரும் போய் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் வந்து விஜய்ராஜ் எங்களுக்கு தெரிஞ்சுது, அவரை போய் கேட்பமுடா எனக்கு அவர் மதுரையில் தெரியமுடான்னு சொல்லி கூட்டி போகிறேன். போனால் அவர் பேஸ்ட் வச்சுட்டு நின்றுட்டு வெளியில் கட்டி பார்த்துருந்தார், நம்ம கீழே மேலே போனோம் அண்ணே டுட்டோரியல் தானே அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், உங்களுக்கு காசு கிடைக்கும் மாடா கிடைக்கும் போடா அப்படின்னு போய் ப்ரெஸ் பண்ணி குளிச்சு வேட்டிட்டு வந்து எடுங்கடா சாப்பிட்டீங்களா, நான் உண்மையாகவே பட்னி ஆனால் ஒரு மரியாதை காரமாக டே சாப்பிட்டீங்களாடா இல்லைடா போவா அப்படின்னு கூட்டு போய் அங்கே எங்கள் ரெண்டுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு நல்லா வாங்கடா வந்த வேலையை சின்சியராக பார்க்கணும், ஒழுங்காக இருக்கணும், ஊருக்காரங்கையும் சுத்தக்கூடாது இருந்தால் தெருங்க ஒழுங்காக பார்க்கணும் தெரியுதா, இப்படியெல்லாம் வந்து ஒரு 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 ஜேர்னி. திருப்பி அவர் படத்தில் நான் அசிங் கேமராமேன் ஒர்க் பண்ணேன், கேமராமேன் ஒர்க் பண்ணேன், நடிகனா தவசிங்கிற ஒரு படம் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு, அது நிறைய பெரிய ஜேர்னி விஜயன் சாரோட. இது போதும் என்னென்ன விட்டா இன்னொரு பெரிய எபிசோடு போகும், நீங்கள் ஒரு நடமாடும் லைப்ரரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிக்சர் மிர்ச்சி சிவா சார், சார் அந்த மீம் பற்றி நீங்கள் பேசுனீங்க, கலகலப்பில் நீங்கள் அப்படி திரும்பி இருப்பீங்களே அதை வச்சு ஒரு 1,00,000 மீம் போட்டிருப்பாங்க. ஆமாம் 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 உண்மையில ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஒரு பர்சன், ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஆங்கரா இருந்து தானே ஆரம்பிச்சார், ஐ மீன் ஹி வாஸ் அ விஜே ஐ மீன் ஆர்ஜே இல்லையா, ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பான்டேனியஸ். ஆனால் சிவா இருந்தால் நம்ம அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நிமிஷம் கூட நம்மளால சிரிப்பை நிப்பாட்டவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு பர்சன். எஸ் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், இவர் வந்து ஆர்ஜேவா இவர் என்னன்னு எனக்கு தெரியாது, முதல்ல சென்னை 28 வந்து ராஜாநாமபுரத்தில் ஒரு கிரவுண்டில் வந்து சிஸ்டரோட ஃப்ரெண்டோட சிஸ்டரையே லவ் பண்ணி அதில் ரொம்ப கலெக்ட் ஆகிடுது, அதுக்காக ஃப்ரெண்ட்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சீனில் தான் இந்த பையனை வந்து முதல்ல நான் பார்த்தேன், இவரை வந்து முதல்ல நான் பார்த்தது. அப்போ அது வந்து சிங்கிள் ஷாட்டாக எடுத்தாங்க, அதை வந்து கிட்டத்தட்ட வந்து காலில் விழுந்து அந்த ஃப்ரெண்டு வந்து முடியாதரா போடா நீ துரோகம் பண்ணிட்டடான்னு சொல்லி திட்டு, இல்லைடா என்னை மன்னிச்சிருந்துச்சான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தயாராக பண்ணி, அப்புறம் நான் வந்து என்னடா நைட் ஆச்சுன்னா குடிக்கும்போது மாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றீங்க, அப்புறம் பிரச்சனை வரும்போது போயிட்டீங்கன்னா அப்புறம் அவன் என்னடா லவ் தானடா பண்ணா நீ ஏன்டா பண்ணுறேன்னு, அந்த அதை என் கேரக்டர் வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வயசான ஆள் பெரிய சீனியர்ன்றனால அதை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த பையன் தான் நடிக்கிறாரு, ரொம்ப நேரமாக கிளிசரின் போட்டு ஓரமாக உட்காந்து மாறிட்டுலாம் பார்த்துட்டு போவார், ஆக்சுவலாக எனக்கு தெரியாது என்ன என்ன சீன் தெரியாது, பார்த்தா அந்த சீன் தான் நடித்தார். அப்புறம் வந்து எல்லோரும் ஒரே சிங்கிள் ஷாட்டில் ஓகே பண்ணாப்ல, அப்போ இவர் வந்து ஆர்ஜேவாக இருக்கு. அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வெங்கட் பிரபுடம் பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீரியஸான சிவா தான் நான் பார்த்தது ஃபர்ஸ்ட். அப்படியா? நான் பார்த்த சிவா வந்து காலையிலிருந்து கிளிசரின் போட்டு அழுது மானிட்டர் பார்த்தவர். படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ணார், நிதின் சேத்தியாக இவர் தான் காம்பினேஷன் அது. ஆமாம்.
ஸோ அப்படி தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து தில்லு முள்ளு ரெண்டு மூணு படம்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை கலகலப்பு சொல்ல முடியும், கலகலப்பு எல்லாம் கலகலப்பில் வந்து அமுதா மாமாங்கிற பேர் வந்து எனக்கு அடையாளம் வந்தது காரணம் சிவா தான். ஏன்னா ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்டில் கிடையாது அந்த டைலாக், நம்ம ஸ்கிரிப்டில் கிடையாது. அமிதாப் மாமா ஸ்கிரிப்டில் இல்லையா? அந்த யாராவன் கேசரி போட்டு போட்டு டேமேஜ் பண்ணுற மாதிரி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா திருப்பி வந்து மாமா நீங்களா, நீங்கள் அப்படியே அமுதா பச்சை மாதிரி இருக்கீங்கன்னு ஒரு வாட்டில் ஃபோனில் சொன்னது யாரு, நான் தானே நம்பிட்டேன்டா அப்படின்னு வரும். அது வந்து அந்த அமுதாப் மாமா வந்து ரொம்ப பெரிய 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 பல மீம்ஸ்லாம் அமுதாப் மாமா அந்த சிரிக்கிறது, இவர் அதை அடி வாங்கி மாட்டி விடுறது, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப இது இருக்குது. ஸோ அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம், இன்னொரு படம் தில்லும்புல்லுன்னு ஒரு படம் நடித்தேன், இன்னொரு படம் மூணு படம் நடித்தேன் அவர் கூட, அவர் ஹீரோவாக பண்ணுற படத்தில். பட் கலகலப்பு வந்து எனக்கே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட. சூப்பர். நெக்ஸ்ட் போட்டோ. அஜித் சார் ரொம்ப ரொம்ப பரந்த மனதுள்ள ஒரு மனிதர். நமக்கு நேரில் பழகும் போது என்ன உள்ளே இருக்கோ அதுதான் நம்ம வெளில பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனிதர். வெரி டிரான்ஸ்பரண்ட் பர்சன். நம்ம வந்து இவர் என்ன நினைப்பாரோ அப்படின்லாம் நினச்சிலாம் பேச வேண்டாம். ஸோ ஹீ இஸ் அ வெரி ஓப்பன், வெரி என்ன என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய மனது, ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்கட்டும். அண்ட் ஒரு செட்டுக்குள்ளே வந்ததும் எல்லாருக்கும் எல்லாம் அந்த செட்டில் யாரெலாம் இருக்கோ எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லுவார், வணக்கம் சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சீட்கே வருவார். அந்த மாதிரியான ஒரு எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் செட்டில் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல மனிதர். சூப்பர் சார். நீங்கள்? நான் பலோடிங்க ரவுண்டு தான் சுத்தணும். 1990ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் வந்து பாலமுருகன் என்னோட பிசி சார் அவனோட அசிஸ்டன்ட் சார், செல்வா சார் டைரக்ஷன்ல அமராவதி தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எம்சி ஸ்கூல் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நடக்கும்போது போயிட்டு நானும் இவரை வந்து சீமான் நானும் பாஞ்சாலங்குறிச்சி படத்துல ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கிறதுக்காக இவரை போய் பாக்குறது கதை சொல்றதுக்காக போனோம். அப்போ ஒரு பையன் ஒருத்தர் என்னடா ரொம்ப சேஃபா இருக்காருடா நமக்கு வில்லேஜ் படம் ஆச்சே வாங்க சார் அப்படின்ட்டு, அந்த லாங்குவேஜ் ஸ்பெல்லு இந்த நம்ம நாங்களும் இங்கிலீஷ் பேசுவோம் அங்கேருந்து வந்து இந்த அண்ட் த அண்ட் ஆக்சுவலி அண்ட் அந்த ஸ்பெல்லும் அந்த இங்கிலீஷும் ஒரே இங்கிலீஷ் தான், ஏபிசிடி தான், அது வேறையாக வரும். அந்த அண்ட் சொல்லும்போது அந்த டிஏ வராது அண்ட் அப்படின்னு சார் அது ரொம்ப ஹம்புலாக பேசினாருங்கிறது ஒல்லியாக. ஆனால் எந்த ஆங்கிளில் வச்சாலும் அழகாக இருக்கக்கூடிய பையங்கிறது ஒரு கேமராமேனாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஒரு தெலுங்கு படத்தில் இருந்தனால அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியல, ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. திருப்பி வந்து சுபாஷ் டைரக்டர் சுபாஷ் நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே அவங்கெல்லாம் வந்து விஷன் 2000 ஒரு கம்பெனியில் வெறும் ஒரு பார்ட்னர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அப்பப்போ கேரம் விளையாடுவாங்க உட்காந்து, ஹாய் ஹாய் சார் ஹாய் சார் அவ்வளோதான் தெரியும். அப்புறம் திருப்பி ஜனான்னு ஒரு படத்தில் வந்து அறிமுகம். அதுக்கப்புறம் நிறைய படம் கண்டினியூவாக நிறைய படம், பூவெல்லாம் ஒன்று வருஷம் நிறைய, கிட்டத்தட்ட அதுவும் 20 இயர்ஸ் முன்னாடி அந்த படம் 2000 அது, நிறைய படம் பண்ணிட்டு. இப்போ வலிமை டப்பிங் எப்போனா ஸ்ரீநிதின்னு என்னோடய பர்சனல் பேங்கர், அவங்க வந்து ஒரு வாட்டி நான் பேங்க் போகும்போது சார் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு கம்மிங் அனிவர்சரி வருது, சப்போஸ் பாசிபிளாக இருந்துச்சுன்னா நான் என் வந்து திருள்ள என் ஹஸ்பண்டை வந்து நான் அவரை மீட் பண்ண வைக்க முடியும் வாய்ப்பு இருக்கான்னு நான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஆக்சுவலாகவே பார்த்தா வினோத் டைரக்டர் வந்து காரில் போகிறத ஏவி பார்த்தோன்னா சரி வினோத் பார்க்கலாமேன்ட்டு வினோத் பார்க்க போனால் உள்ளே அஜித் சார் டப்பிங்கில் இருக்கார். ஆக்சுவலாகவே சரி வினோத்துட்டு போயிட்டு இது மாதிரி வந்திருக்கேன் பார்க்கலாமான்னு சொல்லி கேளு அப்படின்னா வாங்க வாங்க சார் உள்ளூர் போனோம் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி இந்த விஷயத்தை இப்போ அந்த பொண்ணு கேட்டது ஞாபகம் வந்தோன்னா சரி கேட்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லுங்க இந்த மாதிரி என்னோடய பேங்கர் சார் அவங்க கூட்டுவாங்க நாளைக்கு கூட்டுவாங்க அப்படின்ட்டு. சரி மறுநாள் கூட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கேள் சொல்கிறா சார் என் ஹஸ்பண்டை நான் உள்ளே உட்கார வச்சுருக்கேன் நீங்கள் சார் வந்து திடீர்னு கதவை சார் சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் போய் சொன்னேன். சின்சியராக வந்து அதே மாதிரி அந்த பொண்ணு கேட்டது மாதிரியே கதவை திறந்து உள்ளே வந்து அந்த பையன் திருதிப்புன்னு வந்து வந்து அஜித் எதுக்குன்னாருன்னா சர்ப்ரைஸ் இல்லை அந்த அந்த பையனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்படி இப்படியெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனாக நம்ம நடிக்க கூட முடியாது திருப்பி ரீக்ரியேட் பண்ணி பார்த்து. அதுக்கப்புறம் அவங்களோட வந்து ரொம்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு இல்லாமல் ரொம்ப இன்டிமேட்டாக அவங்க ரெண்டு பேரும் பேசி அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு ரொம்ப அதாவது அவரோட பர்சனல் கேரக்டர் சொல்கிறேன் இமேஜ் வேறு அவரோட ரியாலிட்டி வேறு. ஸோ அவரை பாராட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பெருந்தன்மை இல்லை, பாராட்டி ஆகணும் மதிச்சு ஆகணும். அந்த பிஹேவியருக்கு அவர் இஸ் வெரி மச் ஃபிட். எஸ். ஸோ அஜித் சாருக்கு ஒரு சல்யூட். எஸ். நெக்ஸ்ட் பிக்சர் என்னுடைய அன்பு தம்பி பிகில்ல அதுக்கப்புறம் திருப்பி அட்லியோடைய டைரக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதில் வந்து விஜய் சாருடைய சிஸ்டர் அக்காவாக நடிக்கிற வாய்ப்பு, அதனால அந்த அந்த ஃபேமிலி சீன்ஸ் அதிலெல்லாம் நடிக்கும் வாய்ப்பு இருந்தது. அண்ட் நான் அவர்கிட்ட ஒன்று கவனித்தது என்னென்னா ஹீஸ் அவர் ரொம்ப
அதிகமாக பழகிறது குழந்தைகளோட. செட்டில் வந்து ஏதாவது ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது அவரை சுற்றி தான் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் என்னுடைய நான் அவரோட ஃபோட்டோ எடுத்ததில்லை இது வரைக்கும், முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம கெட்டப்பில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது இல்லையா, ஸோ அதில் மிஸ் ஆகிடும். பட் என்னுடைய டாட்டர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா சாரோட, டாட்டர் வந்திருக்கானோடனே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பர்சனல் ஃபோட்டோஸ் கொடுத்தாரு. ஸோ ஹீ லைக்ஸ் சில்ட்ரன், அந்த அவருடைய மனசு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைகளோட நிறைய அவர் பழகிறத நான் பார்த்துருக்கேன். சூப்பர் சார். உங்களுக்கு நினைத்தேன்னு வந்தாய், நான் தானே கேமராமேன் விஜய் படத்துக்கு காதலுக்கு மரியாதை முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அப்போ என்னென்னா வந்து அப்கமிங் புதுசாக அப்போ தான் வந்து கொஞ்சம் படங்கள் வந்து போல உனக்காக ஓடி இந்த காதலுக்கு மரியாதை ஹிட் ஆகி ஸ்டார் இமேஜுக்கும் இல்லாததுக்குமான நடு இடைப்பட்ட காலங்களில் தான் ஒர்க் பண்ணும்போது, அப்போ வந்து இசைய சுந்தர சேர் உங்கள் ஃபாதர் சார் வந்து வந்துன்னா அவர்கிட்ட வந்து எங்கேயாவது கேமராமேனாக அப்படி அந்த பக்கம் போகும்போது அவர் செட்டுன்னாவே எஸ்கேப் ஆகி ஓட பார்ப்போம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு மேன் ஆஃப் பிரின்சிபல் தான். ஸோ அங்கேருந்து வந்ததுனால என்ன அமைதியின் உச்சமாக இருப்பாப்புல, அமைதியின் உச்சமாக இருப்பாப்புல. வா விஜி இன்றைக்கும் நான் வந்து வா விஜி எல்லா ஹீரோவையும் வாங்க போங்கன்னு விஜய்கிட்ட மொத்தம் வா விஜி போ விஜய் தான் இன்னைக்கு வரைக்கும் வரும். ஏன்னா நாங்கள் பாரதி ராஜ் சார் படிங்க மனோஜ் இவங்கெல்லாம் ஒரு செட்டு. ஸோ அது மாதிரி தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணணுமோ அவ்வளோ கேமராவனாக இருக்கும்போது வந்து நம்ம அந்த ரெண்டாவது படம் ஆர்வத்தில் வந்து எந்த அளவுக்கு சிரமப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டை இந்த இப்படி எடுத்துலாமா சரிண்ணா ஓகேண்ணா. காலையில் 8 மணிக்கெலாம் வர சொல்லிடுவோம், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஷார்ட் இருக்காது. ஓ ஒரு வார்த்தை கூட சொல்லாமா அண்ணா முடியலண்ணே சாரிண்ணே நாங்களும் திரும்பி சரிண்ணா ஓகேண்ணா நாளைக்கு வரேண்ணா. அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு டெக்னீஷியனோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற விஷயம், அதுக்காக மூஞ்சி காமிச்சிக்கிறதோ காலில் வந்தோம் இல்லைன்னா அது வந்து இன்னும் கூட விஜய்கிட்ட இருக்குது. அப்போ கூட வந்து இன்னமும் கூட வந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு நாள் அப்ளிகேஷன் என்ன இப்போமே சொல்லிடுறது இங்கே. ஸோ ஒரு ப்ரொடக்ஷனோட ஒரு ஹீரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம ஒரு நாள் இல்லைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு மனிதனாகவும் செட்டில் வந்து இருக்கிற இடமே தெரியாது. ஸோ தாங்க இருக்கிற ஸ்தானத்தினுடைய அருமையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை வடிவமைச்சிக்கிறது ஒவ்வொருத்தரோட சுய பக்குவம், அது விஜய்கிட்ட அந்த பக்குவம் நிறையா உண்டு. சூப்பர் நைஸ் அப்பா, லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் கேட்கவே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாய்ஸ் கிளியர் த ஃபோட்டோஸ். அண்ட் இளவரசு சார், தேவதர்ஷினி மேடம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் திரையில் நீங்கள் ரெண்டு பேருமே எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸ்வேதா. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது ஸ்வேதா மற்றும் அசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரீஃப் உடன் வழங்குவோர் லிவ் ஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவம்.